முன்னாள் முதல்வர் அந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க. அது கொடநாடு ஜெயலலிதா அம்மையாருடைய தோட்டம் தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. திடீர்னு தாக்குதல், அஞ்சு பேர் கொல்லப்படுறாங்க. எதற்காக அந்த கொலை நடந்தது? அன்றைக்கு ஆட்சியில் இருந்தால் எடப்பாடி விசாரிக்கல, துணை முதல்வரும் அதை பற்றி தலையிட்டு பேசலை. நான் வந்தால் விசாரித்து அதை என்ன நடந்திருக்கும் கொண்டு வருவேன் சொன்னேன். ஐயா முதல்வர் ஸ்டாலின் இன்றைக்கி அமைதியாக இருக்காங்க. கொடநாட்டில் என்ன நடந்தது? எதற்காக அந்த கொலை நடந்தது? அங்கே என்ன ஆவணங்கள் இருந்ததா? பணம் இருந்ததா இல்லை தங்கம் இருந்ததா? எதற்காக அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதோ அந்த கொலை நடந்தது. சிறந்தது உண்மைதானே? அஞ்சு பேர் யார் கொலை செஞ்சது? யார் உத்தரவின் பேரில் நடந்தது? அது என்ன என்றைக்கு விசாரிச்சு வெளியில் வரும்? அப்படி தான் ஒவ்வொரு இது கொடநாடா அது கொலநாடா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது. கொடநாடு ஸ்டேட்டா கொலநாடு ஸ்டேட்டான்னு சந்தேகம் வருது. அப்போ அதிகாரத்துக்கு வந்த பிறகு எல்லாருமே அம்மா வாய்மூடி மௌனம் மாறி, தம்பி அண்ணாமலை கூட பேச மாட்டுறாரு, இதை அவர் எல்லாத்தையும் பேசுகிறேன்றாரு. இது ஏன் இந்த கொடநாடு ஸ்டேட்டில் என்ன நடந்தது? நாட்டு மக்கள் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குமா இல்லையா? ஒரு முதலமைச்சர் வாழ்ந்த வீட்டிலே தாக்குதல் நடத்தி அஞ்சு பேரை கொலை செய்கிறீங்கன்னா யார் சொல்லி கொலை செஞ்சீங்க தெரியணுமா இல்லையா? அது மாதிரி தான் தங்கச்சி ஸ்ரீமதி இதுலேயும் நாங்கள் யோசிக்கிறோம். என்னென்னா நடந்துருச்சு, அவள் இறந்துட்டா. எப்படி இறந்தாங்கிற அந்த தகவல் எங்களுக்கு தெரியுமா? எதுக்காக இருந்தா? பல கேள்விகள் எழுதலை. ஆறு மணிக்கு இறந்துட்டாங்கிற, ஆறு மணிக்கு சீருடையோட ஒரு பொண்ணு எப்படி நிற்பா? பள்ளிக்கூடம் எத்தனை மணிக்கு திறக்கும்? ஆறு மணிக்கு சீருடையோட எப்படி மேலேருந்து விழுந்தா? மேலேருந்து விழுந்தாங்கிறீங்க. விழுந்த இடத்துல ரத்தம் இல்லையே, அம்மா கேட்குதே, பெத்த தாய் கதறி கேட்குறாள், கையெலும்பு முறியலை, காலெலும்பு முறியலை, மார்புக்கு கீழே காயங்கிறாங்க. அப்போ அந்த கொலை எதனால் நடந்தது, என்ன ஏதுன்னு விசாரித்து சொல்லாமல் கலவரத்தை காரணம் காட்டி அங்கே நூறு நூற்றி ஐம்பது நூற்றுக்கு மேற்பட்ட படிக்கிற பிள்ளைகளை இளைஞர்களை பிடிச்சி உள்ளதுக்கு போட்டு வச்சுருக்கீங்க. அன்னைக்கு இப்போ நிர்வாகத்தின் மேலே குற்றம் இல்லைன்னு நீங்கள், இன்றைக்கி நிர்வாகம் சம்மந்தப்பட்டாலும் மூணு பேரை கைது பண்ணியிருக்கிறீங்க. அப்போ அன்னைக்கு குற்றவாளி இல்லை, போராடினதுக்கு பிறகு கலவரம் பிடித்தது பிறகு அவங்க எப்படி குற்றவாளியாக மாறினாங்க? இப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. கடிதம் எழுதி வச்சுட்டு பரீட்சை எழுத சொன்னால் படிக்க சொன்னாங்க ஆசிரியர்கள், அதனால் அந்த துன்புறுத்தல் தாங்க முடியாமல் நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு கடிதம் இருக்குன்றீங்க. ப்ளஸ் ஒன்னில் 500க்கு மேற்பட்டு மதிப்பெண்கள் எடுத்த பெண் வந்து ப்ளஸ் டூவில் படிக்கிறதுக்கு தயங்குவாளா? ஆசிரியர்கள் அதுக்காக வீட்டை விட்டுட்டு போய் வேறு இடத்துல தங்கி படிக்கிறா? அது அம்மா பாட்டில் சொல்லுவாங்க, பரீட்சை தேர்வு தேர்வு நீ சித்திரவதை செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாளா? கடிதத்தாவா கைப்பட எழுதி வச்சுருந்தா அந்த நகலை உறவினர்கள் பெற்றோர்கிட்ட ஒன்று கொடுக்க வேண்டியதானே? நீங்கள் ஒரு இது நான் அசலை கூட நீங்கள் வச்சுக்கிறீங்க, இல்லைன்னா நகலை நீங்கள் எடுத்துகிட்டு அவர் முதல் பிரதி அந்த உண்மையான நகலை அம்மா பாட்டை கொடுங்க. தரலை நீங்கள் வந்து இப்போ நீங்களே கடிதத்தை படிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டீங்க. அப்போ கடிதத்தை எழுதுன நீங்களா மத ஸ்ரீமதியா? யார் எழுதுனது? எல்லாமே நாடகமாக இருக்குது. எல்லாருமே முதலாளிகள் பக்கம் நிற்கிறீங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் யாருமே நிற்கலையே நீங்கள். அப்போ அதிகாரம் யாருக்காக நிறுவப்படுது? இப்போ இது அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே, அதுதான். அதனால் அது அரசு ஒன்று என்ன நியாயத்தை சொல்லுங்கள், வெளியே சொல்லுங்கள், இதான் இதான் நடந்திருக்கு, அதை சொல்லுங்கள். அப்போ எல்லாமே எல்லா மரணங்களையும் அப்படியே மறைத்து மறைத்து கடந்து கடந்து போய் மக்கள்கிட்ட மறைச்சிடுறது அப்படின்னா அது எப்படி ஏற்க முடியும்? அது மாதிரி தான் அந்த பெண்ணின் மரணம் வந்து இது ஒரு மற்றவர்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கணும். இது மாதிரி நடந்துடக்கூடாது. எல்லா பள்ளி கல்லூரி நிர்வாகத்துக்கும் ஒரு பாடமாக இருக்கணும். நிறைய நடக்குது. இப்போ இந்த பள்ளி நிர்வாகத்திலே நிறைய கொலைகள் நடந்திருக்குன்னு இப்போ ஒருத்தன் பேசுகிறாங்க. நாங்கள் 2010 போராடுறோம்லாம் சொல்கிறாங்க, இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ அது என்ன தான் நடக்குது? அப்போ பிள்ளைகளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எப்படி நீ பள்ளி கல்லூரிக்கு அனுப்புவீங்க? எந்த நம்பிக்கையில் அனுப்புவீங்க? நாங்கள் கற்க அனுப்புகிறோமா, கொலைக்களத்துக்கு அனுப்புகிறோமா, கல்லூரிக்கு அனுப்புகிறோமா, பள்ளிக்கு அனுப்புகிறோமா, படுகொலிக்கு அனுப்புகிறோமா? அது அரசு நேர்மையாக அணுகணும். அதில் வந்து பணக்காரன் ஏழை எளிய மக்கள் உயர்ந்தவன்லாம் அப்படிலாம் பார்த்துட்டு இருக்கிறது சரியாக இருக்காது. அதனால தான் நாங்கள் அதை பொறுத்திருக்கோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.